தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிற இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 28வது வாரத்திலே வியாழக்கிழமை வாசகங்களுக்கு நாங்கள் செவிமடுக்க ஆயத்தமாயிருக்கின்றோம். நேற்று என்று வாசகங்களில் இயேசு நமக்கு ஒரு அறைகூவல் விடுக்கின்றார். இறைவனை, இறை சட்டங்களை, இறைவனது வழிமுறைகளை, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் வாழ்க்கை தத்துவங்களை நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை சரியான முறையில் மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும். தவறான முறையில் நாங்கள் அதை புரிந்து கொண்டாலோ, அதை மற்றவர்களுக்கு கற்பித்தாலோ, ஐயோ கேடு. இதைத்தான் இயேசு இன்றைய வாசகத்திலே பாவிக்கின்றார். வாசகத்திற்கு செவிமடு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிறந்த லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11:47 தொடக்கம் 54 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் நீங்கள் இறை வாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகின்றீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்களது மூதாதையர்கள். உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாயிருக்கின்றீர்கள், அவற்றிற்கு உடன்பட்டும் இருக்கின்றீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகின்றீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகின்றது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பீடத்திற்கும் துயரத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதில் இருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்கின்றேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்களே எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. பிற இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரர்களை, இறை வாக்கினராக இருப்பது ஒரு லேசான விடயம் அல்ல. நற்செய்தியாளராக இருப்பது ஒரு லேசான விடயம் அல்ல. இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவது ஒரு இலகுவான விடயம் அல்ல. இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய இரண்டு விடயங்கள் இருக்கின்றது. முதலாக நான் இறைவாக்கினராக இருந்தால், நற்செய்தியாளனாக இருந்தால், எனக்கு இருக்கும் முதலாவது சவால் என்னவென்று சொன்னால், நான் நற்செய்தியை சரியான முறையில் புரிந்து கொள்வேன், விசுவாசத்தை சரியான முறையில் நான் புரிந்து கொள்வேன். எனக்கு சரியான விசுவாசம் இல்லாத பட்சத்தில் நானும் சரியான வழியில் நடக்க முடியாது, மற்றவர்களையும் சரியான வழியில் நடப்பதற்கு நான் தூண்டவும் முடியாது. நானும் தவறான வழியில் நடப்பேன், மற்றவர்களையும் தவறான வழியில் அழைத்துச் செல்வேன். ஆகவே நற்செய்தியாளனாக, ஒரு இறைவாக்கினராக எனது முதன்மையான கடமை, நான் சரியான விதத்தில் எனது விசுவாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மறை ஆசிரியர்களாக, ஞான தாய் தந்தையர்களாக, பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக,
குருக்களாக துறவிகளாக நாம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் பெரிய ஒரு கடமை இருக்கின்றது. நற்செய்தியை சரியான முறையில் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இல்லாத பட்சத்தில் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இயேசுவின் காலத்தில் இருந்த திருச்சட்ட அறிஞரை போ இன்று யாருக்கு சொல்கின்றார் அயோக்கியன்னு சொல்லி, திருச்சட்ட அறிஞர் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஸ்கிரிப்சர், அவர்களை பார்த்து சொல்கின்றார், உங்களுக்கு அயோக்கேடு, ஏனெனில் ஞானத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்றீர்கள், அதை சரியாக பாவிப்பதும் இல்லை, அதை பாவிப்பதற்கு மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதும் இல்லை. சப்ஜெக்டிவ்லி முதல் முதலாக என் பக்கம் இருந்து பார்க்கும் பொழுது, நான் ஒரு நற்செய்தியாளனாக இறைவனை விசுவாசத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். இரண்டாவது சவால் என்னவென்று சொன்னால், நான் நற்செய்தியாளனாக மற்றவர்களை நல்ல வழியில் நடத்த வேண்டும், மற்றவர்களுக்கு இறைவனை அண்டி வர நான் சுதந்திரம் கொடுக்க வேண்டும், ஒரு பாதையாக இருக்க வேண்டும், மாறாக அவர்களுக்கு இடைஞ்சலாக நான் இருக்கக்கூடாது. நற்செய்தியை நான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த கூடாது, மற்றவர்களை நோகடிக்க தாக்குவதற்கு. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, திருச்சட்டம் என்பது, திருச்சட்டம் அல்லது அனைத்து சட்டங்களுமே, சட்டங்கள் என்பது வழி நடத்துவதற்கு, ஒருவர் தனது வாழ்வை நல்ல விதத்தில் வாழ்வதற்கு உதவியாக இருப்பதுதான் சட்டங்கள். அந்த சட்டங்கள் நம்மை இறைவன் பால் இழுத்துச் செல்ல வேண்டும், இறை அன்பை அனுபவிக்கும் வல்லமையை நமக்கு கொடுக்க வேண்டும், இறைவனது அருளை பெற்றுக்கொள்ளும் ஊற்றாக இருக்க வேண்டும். மாறாக தண்டனையின் ஆயுதங்களாக அவற்றை பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக சொல்ல போனால், என்று இயேசு கூறுகின்றார், திருச்சட்ட அறிஞர்களை உங்களுக்கு கையோக்கேடு, ஏனெனில் அரவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கின்றீர்கள். உதாரணத்தில் தமிழில் ஒரு பழமொழி இருக்கின்றது, வைக்கோல் பட்டறை நாய் என்று சொல்வார்கள். வைக்கோல் என்று சொன்னால் நெல் கதிர் எல்லாம் அறுத்த பிறகு அந்த நெல்லை எடுத்த பிறகு அந்த கதிர்கள் இருக்கும் இல்லையா, அதை வைக்கோல் என்று சொல்வார்கள். அதை காய வைத்து ஒரு இடத்திலே கட்டி வைத்திருப்பார்கள். அந்த வைக்கோலை வைத்திருக்கும் இடத்தில் எப்பயுமே ஒரு நாய் இருக்கும், சில நாய்கள் இருக்கும். நாய்கள் வைக்கோலை உண்பதுமில்லை, அதை உண்ண மாடுகளோ பசுக்களோ ஆடுகளோ எருமைகளோ வந்தால் அவற்றை அவை விடுவதும் இல்லை. நிச்சயமாக விவசாயிக்கு அந்த நாய்கள் உதவியாக இருக்கின்றன, ஆனால் மாடுகளின் பக்கம் இருந்து பார்க்கும் பொழுது நாய் உண்பதுமில்லை, உண்ண போன நம்மை உண்ண விடுவதுமில்லை. இயேசு ஓய்வு நாளில் சூம்பிய கை உள்ள ஒரு பெண்ணை குணமாக்குகின்றார், செவிடனை குணமாக்குகின்றார், கண் குருடனை குணமாக்குகின்றார். அப்பொழுது திருச்சட்ட அறிஞர்களும் பரிசேயர்களும் மக்களிடம் போய் சொல்கின்றார்கள், நீங்கள் ஓய்வு நாளில் வந்து குணமாக வேண்டாம், ஏனெனில் ஓய்வு நாள் கடவுளுக்காக கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு நாள், ஆகவே நீங்கள் ஓய்வு நாளில் வர வேண்டாம், மற்ற நாள்களில் வந்து வேண்டுமென்றால் நீங்கள் குணமாகிக் கொள்ளுங்கள். அதை சொல்லும் அந்த ஸ்டைல், அந்த விதத்தை பார்த்தால், நீங்கள் குணமாகினாலும் குணமாகவிட்டாலும் அது நமக்கு கவலை இல்லை, நமக்கு என்ன கவலை, ஓய்வு நாள் பரிசுத்தமாக அனுசரிக்கப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்துவின் பார்வை, கிறிஸ்துவின் கண்ணோட்டம் வித்தியாசம். ஓய்வு நாள் என்பது முழுமையின் அறிகுறி. இறைவன் 6 நாட்களில் உலகத்தை படைத்தார், அவை நல்லவை என்று கண்டார், அவை முழுமையானது என்று கண்டார். நல்லவை என்று கண்ட பின்பு அவர் தனது படைப்பு பரிசுத்தமானது, முழுமையடைந்துள்ளது, பெர்ஃபெக்ட் என்று கண்டார். 7வது நாள் ஓய்வெடுத்தார்.
ஆகவே நாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால் முழுமை இருக்க வேண்டும், பரிசுத்தனம் இருக்க வேண்டும். ஒரு சூம்பிய கையுள்ளவன், காது கேட்காத செவிடன், கண் தெரியாத குருடன், நடக்க முடியாத ஒரு மூடன் முழுமை அடையவில்லை. இயேசு அவர்களை முழுமை அடைய செய்து குணமளித்து அவர்களை ஒரு முழு மனிதனாக நீங்கள் இப்பொழுது ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரியுங்கள் என்று இறைவன் பால் கொண்டு வருவதால் இறை அன்பை உணர கொண்டு வருவது, இறை அருளை பெற்றுக்கொள்ள அவர்களை கொண்டு வருவது முக்கியமா அல்லது ஓய்வு நாள் என்று சொல்லிவிட்டு ஒரு நாட்காலியில் உட்கார்ந்து 5 சபமாலை சொல்வது முக்கியமா? இரண்டும் முக்கியம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக சபத்திலும் தபத்திலும் அனுசரிக்க வேண்டும். அதே வேளையில் நாங்கள் மற்றவர்களை இறை அன்பிற்கு இட்டுச் செல்லவும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அது கிறிஸ்துவின் காலத்தில் சட்ட வல்லுநர்களிடம் இருக்கவில்லை, பரிசேயர்களிடம் இருக்கவில்லை. ஆகவே இயேசு சொல்கின்றார், பரிசேயரே, ஆயக்காரரே, சட்ட வல்லுநரே, உங்களுக்கு ஐயோகள். புதன்கிழமை நேற்றைய வாசகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் மக்களால் சுமக்க முடியாத சுமைகளை அவர்கள் மேல் சுமத்துகின்றீர்கள், நீங்களும் சுமப்பதில்லை, அவர்கள் சுமப்பதற்கு நீங்கள் அவர்களை வற்புறுத்துகின்றீர்கள். நீங்கள் உங்கள் சிறு விரலை கூட அசைப்பதில்லை அவற்றை சுமப்பதற்கு. கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, நமக்கு மறை ஆசிரியர்களாக, ஞான பெற்றோராக, தாய் தந்தையர்களாக, குருக்களாக, துறவிகளாக ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. மற்றவர்களை இறைவன் பால் கொண்டு வர, அவர்கள் இறை அன்பை உணர்ந்து கொள்ள நாங்கள் சட்டங்களை, இறைவன் கொடுத்த முறைகளை, இறைவன் கொடுத்த பாரம்பரியங்களை பயன்படுத்த வேண்டும். இறைவன் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருப்பது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னால், கொலை செய்யாதிருப்பது மட்டுமல்ல, மற்றவர்கள் வாழ்வதற்கும், வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். களவு செய்யாதிருப்பாயாக என்று சொன்னால், ஒருவரது பொருட்களை நாங்கள் சூறையாடாமல் இருப்பது மட்டுமல்ல, அவர்களது பொருட்களை நாங்கள் பாதுகாக்கவும் முயற்சிக்க வேண்டும். எனது அண்டை வீட்டாரின் ஏதோ ஒரு மிகவும் பெருமதியான பொருள் வெளியே இருக்கின்றது, மழை நேரத்தில் நனைகின்றது என்று சொன்னால் அதை பார்த்தும் பார்க்காமல் போவது அல்ல நல்ல கிறிஸ்தவரின் பண்பு. அதை என்னால் முடிந்த மட்டில் பாதுகாக்க அழைக்கப்படுகின்ற அன்புமிக்க சகோதர சகோதரர்களை, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்றால் பொய் சொல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, உண்மையையும் சொல்ல வேண்டும். எங்கு தேவைப்படுகின்றதோ அந்த இடத்தில் நான் பொய் சொல்லவில்லை, ஆகவே நான் மௌனமாயிருக்கின்றேன். யாரோ ஒருவருக்கு தண்டனை கிடைத்துவிட்டு போகட்டுமே, நான் உண்மையை சொன்னால் எனக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி நான் மௌனமாக இருப்பதும் தவறு. பொய் சொல்லாதிருப்பாயாக என்பது உண்மையை சொல் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கட்டளைகள் நம்மை இறைவன் பால் இழுக்க வேண்டுமே தவிர, கட்டளைகள் நம்மை இறைவனிடமிருந்து தூரத்திற்கு அழைத்துச் செல்வது அல்ல. இன்றைய நாளில் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது, இறைவன் நமக்கு அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை, ஞானத்தை புரிந்து கொள்ளும் வல்லமையை, உண்மையை தெரிந்து கொள்ளும் வல்லமையை கொடுத்திருக்கின்றார். அவற்றை நாமும் வாழ வேண்டும், மற்றவர்கள் வாழ நாங்கள் அனுமதிக்கவும் வேண்டும். சட்டங்களை, இறை ஒழுங்குகளை, விசுவாசத்தை ஒரு ஆயுதமாக அல்ல, மாறாக அவற்றை நாங்கள் வாழ்க்கையை சீர் செய்யும், வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தும், வாழ்க்கையை முழுமைப்படுத்தும் காரணிகளாக பாவிக்கும் வல்லமையை
இறைவனிடம் நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். ஒவ்வொருவரையும் இறைவன் அமைதியின், சமாதானத்தின், இரக்கத்தின், அன்பின் கருவியாக மாற்ற நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் அன்பு தந்தையாக இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, என்றும் வழி நடத்துவாராக. ஜஸ்ட் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம்.